Hi friends, welcome back to our channel Enna Pandringa. இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய chicken roll recipe தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு எடுத்து வெச்சுக்கலாங்க. அதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கங்க. 1/4 கப் கோதுமை எடுத்துக்கேன். வாங்க இப்ப மாவு பிணைஞ்சு எடுத்து வெச்சுக்கலாம். இந்த மாவு ஊறுறதுக்கு வந்து 15 ல இருந்து 20 நிமிஷம் ஆகும்ங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் மாவு பிணைஞ்சு எடுத்து வெச்சுக்கலாம். 1 கப் மைதா போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட்டா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவு ஊறுறதுக்கு 15 ல இருந்து 20 நிமிஷம் ஆகும் அப்படிங்கறதனால ஸ்டஃப்பிங் எல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே நாம வந்து இந்த மாவு பிணைஞ்சு வச்சிட்டோம் அப்படினா ஸ்டஃப்பிங் ரெடியான உடனே chicken roll பண்ணி எடுத்துக்கலாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் டே வந்து மாவு பிணைஞ்சு எடுத்துக்கறோம். இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்டா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து oil விட்டு பிணைஞ்சீங்க அப்படினா தேய்க்கறப்ப நல்லாவே சாஃப்ட்டா வருங்க. பிணைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா 2 டிராப் விட்டு நல்லா மேல ஃபுல்லா தடவி விட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க. 15 ல இருந்து 20 நிமிஷம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்டஃப்பிங் பண்ண ஆரம்பிச்சிரலாங்க. ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. நான் நல்லவே பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். நீங்க சின்ன சைஸ் எடுத்தீங்க அப்படினா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வணக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமா வணங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு தக்காளி எடுத்துக்கங்க. அதையும் நல்லா போட்டு வணக்கி விடுங்க. ரெண்டும் நல்லா வணங்கட்டுங்க. இப்போ இது கூட நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திரலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா இல்லினா கூட பரவாயில்லைங்க. ஆனா சாட் மசாலாவும் சீரகத்தூளும் தான் வெளிய கடையில சாப்பிற டேஸ்டாவும் அந்த ஃப்ளேவரும் கொடுக்க கூடியது. இது ரெண்டும் தாங்க. பாருங்க இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் red chilli பவுடர் ஆட் பண்ணிக்கறங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கறங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இத எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. மசாலா வாசலாம் போற வரையும் நல்லா வணங்கனதுக்கு அப்புறம் இதல வந்து chicken ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு நான் 250 கிராம் chicken அதாவது 1/4 கிலோ chicken எடுத்துக்கேங்க. boneless chicken பாருங்க எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்துக்கேன் அப்படினு. வாங்க இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிரலாம். இதல வந்து தண்ணி ஊத்துணும் அப்படின அவசியம் இல்லைங்க. தண்ணி ஊத்துனாலும் கொஞ்சமா ஊத்துங்க. ஏன்னா நமக்கு dry chicken தான் வேணும். அதனால இதுலயே வறுக்கினோ அப்படினாவே நல்லா வெந்து வந்துருங்க. தண்ணி ஊத்துனாலும் ரொம்ப கம்மியா ஊத்துணும். பாருங்க இப்போ உங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த chicken cook ஆவறதுக்கு 5 ல இருந்து 7 நிமிஷம் ஆகும்ங்க. தண்ணி ஊத்தாதே விட்டீங்களாலுமே 5 ல இருந்து 7 நிமிஷத்துல சீக்கிரம் வெந்து வந்துருங்க. பாருங்க இப்போ 7 நிமிஷம் ஆயிருச்சுங்க. நல்ல chicken வெந்து வந்திருச்சு. வாங்க இப்போ சப்பாத்தி மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சப்பாத்தி மாவு ஃபர்ஸ்ட் உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணனும். பாருங்க இப்போ இந்த மாவுல இருந்து நல்ல 3 உருண்டை புடிச்சு எடுத்துக்கறங்க. வாங்க இப்போ இத தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கறப்ப கொஞ்சமா மைதா மாவு போட்டு தேய்ச்சிங்க அப்படினா நல்லா சூப்பரா தேய்க்கலாங்க. நாம இதல மைதா மாவு போட்டுறோம் அப்படிங்கறதனால நல்ல சப்பாத்தி வந்து பெருசாவே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்ல எலாபரேட் ஆகி வரும் மைதா மாவுங்கறதனால. எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க முட்டைய வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 முட்டை எடுத்துக்கேங்க. இதல வந்து வெண்ணெய் நீங்க லைட்டா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
வாங்க இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஒரு தோசைக்கல்லை வைத்து வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் விட்டு டபுள் சைடும் திருப்பி போட்டு 50-50% வந்து டபுள் சைடுமே வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி எவ்வளோ மெலிசாக சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது கூட நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. மேலே தடவிக்கலாம், கொஞ்சமாக ஊற்றி அப்படியே லைட்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் மினிட் மட்டும் வச்சுருந்து எடுத்திங்கனாவே போதும், நம்மளோட சப்பாத்தி ரெடி. வாங்க இப்போ ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். சப்பாத்தியோட கார்னரில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்போ இது கூட கொஞ்சமாக ஆனியன் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நான் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு மயனீஸ் பிடிக்கும் அப்படின்னா மயனீஸ் கூட வச்சுக்கலாங்க. வாங்க இப்போ ரோல் பண்ணி எடுத்துடலாம். ரோல் பண்ணுறப்ப நல்லா டைட்டாக வச்சு ரோல் பண்ணுங்க. இவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் ரோல் சிக்கன் ஃப்ராங்கி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்யறதுக்கு 25-30 minutes தாங்க ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.